பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கான ப்ரமோக்கள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒன்னா இருக்கிற ட்விட்டர்ல நம்ம பிக் பாஸ் ரம்யா ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கமல் சார் முதல்லயே சொல்லியிருப்பாரு, ட்ரெண்டிங் வந்து ரெண்டு விஷயமா இருக்கும், ஒன்னு நெகட்டிவான ட்ரெண்டிங்கா இருக்கலாம், இல்லனா பாசிட்டிவான ட்ரெண்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளோட பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற விஷ பாட்டில் வந்து கண்டிப்பா பாசிட்டிவா ட்ரெண்டிங் ஆகல, நெகட்டிவா தான் ட்ரெண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இறங்கின செகண்ட் ப்ரோமோல சிவானியோட சேர்ந்து நம்மளோட ஆரிய ரொம்பவே குற்றம் சொல்லியிருப்பாங்க. ஆரி வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணும் அப்படின்னு நினைச்சு பண்றாரு, மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்லாம் தெரியல. நேற்றுக்கு எபிசோட்ல காலர் கால் பண்ணியிருந்தாரு, அவர் பேசினதை வச்சு பார்க்கும் போதும் மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குமான்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிவானியும் அந்த இடத்துல ஜாலரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவரை பொறுத்தளவுல குரூபிசம் இருக்குன்னு சொன்னதெல்லாம் ஓகே தான், மத்தபடி அவரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறக்காக மத்தவங்க மேல குத்தம் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரம்யா இன்னொன்னு சொன்னாங்க, அவர் கிடைக்கிற கேப்ல எல்லாம் அவரை நல்லவரை காட்டிக்கிறாரு, மத்தவங்கள கெட்டவங்களா காட்டுறாரு, அவர் இப்படி பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாங்க. சிவானியும் ஆமா எனக்கும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த விஷயத்த பார்த்த நெட்டிசன்கள் ரம்யாவை வச்சு செய்யறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வார பொங்கல் ரம்யாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஜித் வேற எல்லா வாரமும் என்னைய கடைசியா தான் சேவ் பண்றீங்க, ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில ஆஜித்தோட அக்காவா இருக்கிற ரம்யா வந்து, நான் இந்த வாரம் வெளியே போயிடுறேன், உன்னைய ஃபர்ஸ்டே சேவ் பண்ற மாதிரி நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில எபிசோடாவே ரம்யா வந்து ஆரியா தான் டார்கெட் பண்றாங்க. ரம்யாவை பொறுத்த அளவுல ஆரிஃபோபியா அப்படிங்கிற நோய் முத்தி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆரி ப்ரோ உட்கார்ந்தாலும் குத்தம், நின்னாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம், இப்படி ஆரி ப்ரோவை குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா நேரடியாக எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க, புறம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். மக்களை பொறுத்த அளவுல நேருக்கு நேரம் சண்டை போடுறவங்களோ பிடிக்கும், புறம் பேசுறவங்கள பிடிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த வாரம் வந்து எவிக்ஷனுக்கு நாமினேட் செய்யப்பட்டது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சிவானி, கேபி, ஆஜித் இந்த மூணு பேரையும் தான் காட்டியிருக்காங்க. இந்த வார நாமினேஷன்ல ரம்யா வந்தாங்க அப்படின்னா, இந்த வாரம் ஆரி ப்ரோவோட ரசிகர்கள் வந்து ரம்யாவை வச்சு செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆஜித் என்னதான் கோவப்பட்டாலும் ஆஜித்துக்கு பெரிய லக் இருக்குன்னே சொல்லலாங்க. ஆஜித் வந்து எந்த வாரம்லாம் நாமினேஷனுக்கு வர்றாரோ அந்த வாரம்லாம் வேற யாராவது ஆரிக்கிட்ட பெருசா சண்டை போடுறாங்க, சண்டை போட்டுட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க, ஆஜித் சேவ் ஆயிடுறாரு. அந்த வகையில இப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஆஜித் ஃபைனல் வர வந்துடுவார் போல. பிக் பாஸ் பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல ரம்யா பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற விஷத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.